எஸ் வி சிவா எலிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து பர்த்டே, அது வந்து பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் எடிட்டிங்கில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி எடிட் பண்ணுறது பார்க்கலாம். பிளஸ்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ வந்து ப்ளஸ் ஐகான் அதை வந்து கொடுத்துக்கோங்க. இது ப்ளஸ் ஐகானை கொடுத்ததுக்கப்புறமா இதில் 4வது ஆப்ஷன் தான் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் க்ராப் அப்படின்னு போய்க்கோங்க. அந்த க்ராப்புக்கு போனதுக்கப்புறமா இதில் வந்து 3:2 அந்த ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ ஆட் ஃபோட்டோவுக்கு போவோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இந்த கொடி இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கொடி இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ராப்புக்கு போங்க. இந்த க்ராப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி பாதி வரையும் அந்த மேலே உள்ள கொடியை மட்டும் நான் தனியாக க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இந்த மாதிரி மூலையில் அப்படிங்கிறத வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ டூப்ளிகேட் அப்படிங்கிறது போங்க. இதெல்லாம் வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பாதி வரையும் ஒரு ஆப்பில் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாங்கிறதே செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஓரமாக செட் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்ம ஆட் ஃபோட்டோங்கிறது போவோம். இப்போ வந்து இந்த ஸ்ரீராம் இமேஜ் அவங்க இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக ஃபுல்லாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த தலை தெரிகிறப்ப செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து எரேஸ் பண்ணிப்போம். ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டியை லைட்டாக கம்மியாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எரேஸுங்கிறத பண்ணிப்போம். இந்த மாதிரி கீழே உள்ள ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அதுவரையும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ மறுபடியும் லைட் ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து நான் கொஞ்சம் லைட்டாங்கிறத கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு சரியா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் வந்துருச்சு. இது வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து அந்த பர்த்டே விஷஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோ. சாரி, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபோட்டோவை ஏதாச்சும் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றுறது, கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் செட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கோ அப்படியே வச்சுருந்தாலும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே இமேஜ் வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு போங்க. இப்போ வந்து கலர்ஸுக்கு போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து அமௌண்ட்டை 0 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டபுள் பாக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஒயிட்டிங் இமேஜ் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வந்து செட் பண்ணுங்கள். எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த 3 லைன் டாட் தெரியும் உங்களுக்கு. அது வந்தாலே கரெக்டாக நம்ம ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் ஓவர்லே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இன்வெர்ட் கொடுத்துட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டியும் கம்மியாக வச்சுக்கோங்க. அதில் ரீஸ்டோர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கை இருக்கும் பாருங்க, அந்த கையில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்கே கொஞ்சம் ஒயிட்டாக தெரியணும், கொஞ்சம் பல்சன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. இப்போ இந்த ரைட் ஷோல்டர், லெஃப்ட் ஷோல்டர் இந்த மாதிரி அந்த ஓரமாக ஃபுல்லாகவே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கழுத்துக்கிட்டையும் நான் வந்து லைட்டாங்கிறத ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸ் மேலே நீங்கள் வரைஞ்சிங்கனாலே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். வந்து ஃபேஸ் ஒயிட்டாக இருக்கிறதுனால நான் ஃபேஸில் வரையலை, சும்மா ஓரமாக மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு திக்காஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ஒப்பாசிட்டி வந்து குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த இது நம்ம செட் பண்ணது. இப்போ வந்து நான் பாதி ஒப்பாசிட்டியை வந்து செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டுக்கு போனீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த லைட் இமேஜ் வந்து மூடன்னு கொடுத்துக்கிட்டு அந்த ஸ்ரீராம் அவங்க இமேஜுக்கு வந்து நான் பின்னாடிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக கழுத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கழுத்துக்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அடுத்து இந்த பர்த்டே விஷேஷம் அப்படின்றக்கும் அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கொடி இமேஜுக்கு பின்னாடி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்டுக்கு போனீங்கன்னா இதில் வந்து மல்டி அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இப்போ வந்து ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அந்த ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவேங்கிறத கம்மியாக செட் பண்ணிக்கிறேன். ஒரு 5-4 இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஓரமாக அப்படியே செட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கரெக்டாக உங்களுக்கு இன்னும் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1-2 இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ எல்லா இமேஜுமே நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி, மறுபடியும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது போயிட்டு எல் அப்படிங்கிறத லெட்டர் வந்து நம்ம டைப் பண்ணிப்போம். இப்போ அந்த எல்லுங்கிறத டைப் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாட் இருக்கும், அந்த டாட்டை ரைட் சைடு இந்த மாதிரி இழுங்க. இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாகும். இதை இந்த இமேஜ் வந்து கீழேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா இமேஜும் ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், இதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே செட் பண்ணதுக்கப்புறமா கலர்ஸுக்கு போங்க. இதில் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூடன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மூடன் கொடுத்துட்டு அந்த ஸ்ரீராம் அவங்க இமேஜுக்கு வந்து பின்னாடி போகணும். இந்த மாதிரி போனதுக்கப்புறமா இதே இமேஜ் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மேலே வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணி அது மேலேயே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அது மேலே செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒப்பாசிட்டி வந்து மேலே உள்ளதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாங்கிறத செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜையும் நீங்கள் மறக்காமல் மூடன் அப்படின்னு கொடுத்துக்கணும். நீங்கள் எப்போ டூப்ளிகேட் பண்ணாலும் அந்த இமேஜ் வந்து மேலே தான் வரும், அதனால் மறக்காமல் மூடன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஓகே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் நம்ம ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போவோம். என் செல்லு வந்து ஹேங் ஆகுது, அதனால கொஞ்சம் லேட்டர் ஆகுது. உங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எப்போ எடிட் பண்ணாலும் அந்த ஏரோஃப்ளைன் மூலம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுங்கள், அப்போ தான் ஹேங் ஆகுது. இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போவோம். இப்போ வந்து என் இமேஜும் இன்னொரு இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன்.
இந்த மேஜர் எடுத்துட்டு இப்போ கிராப்புக்கு வரேன். இதில் வந்து எங்கள் பாச அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றவோ அந்த லெட்டரை எடுத்துட்டு இந்த மாதிரி நான் கிராப்புங்கிறத பண்ணிக்கிறேன். இதை வந்து க்ராப் பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போ வந்து கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி நடுவில் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொச்ச அம்சம் இருக்கிறதுனால இந்த இதை வந்து நடுவில் இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக வந்து செட் பண்ணிக்கிறேன். க்ராஸாக இந்த க்ராஸாக செட் பண்ணதுக்கப்புறம் என் இமேஜ் வந்து கொஞ்சம் மேலேங்கிறத செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஷேடோ அப்படின்றது அந்த இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்கும். அந்த ஷேடோங்கிறத வந்து பொசிஷன் வந்து 0 0 அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு பிளர் வந்து கம்மியாங்கிறத செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சப்பறமா அடுத்தது என் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். என் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்டுக்கு போனீங்கன்னா இதில் வந்து பிரைட்னஸ்ஸு கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து லைட்டாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கிளாரிட்டி கொஞ்சம் லைட்டாங்கிறத கொடுத்துக்கிறேன். உங்கள் இமேஜுக்கு இந்த மாதிரி செட் பண்ணால் நீங்களும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிக்கிங்கன்னா அடுத்தது இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஓகே அப்படின்னு சாரி ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போங்க. இப்போ வந்து இந்த தலை இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த இமேஜை எடுத்துட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எப்போ எரேஸ் பண்ணாலும் ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி முடிச்சப்பறம் ஒபாசிட்டியும் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இது வந்து நீங்கள் எங்கே செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்குவோம். இந்த இடம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மேஜும் கரெக்டாக செட் பண்ணோமா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சப்பறமா இந்த இடத்துல வந்து மைக் செட் ஃபேன்ஸு இந்த மாதிரி இந்த இடத்துல டேட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் எழுதலை, நீங்கள் வந்து எழுதிக்கோங்க அவ்வளோதான். இந்த பேனர் வந்து நீங்கள் மறக்காமல் டவுன்லோடை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தான் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் 40 நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி அதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஜஸ்ட் டாட்டா.